2019. I wish you a happy and prosperous new year 2019. Numerology predictions 2019 year வந்து ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும். 1 to 31. சரி, இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனை பாருங்கள். 1 to 31 ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய தேதி, மாதம், வருடம், உங்களோட தேதிக்கு நீங்கள் வந்து பலன் அப்படின்றத இப்போ 1 நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 19 1, 20 2, அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் நம்பர், அதாவது லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு 10-10-2004 அப்படின்னு வச்சுப்போம். 10-10, அதாவது 10 அப்படிங்கிறது 1, அகெயின் 10, 1+0=1, 1+1 2. 2004 அப்படிங்கிறத நம்ம 6 எடுத்துக்கிறோம். 2004 ஆட் பண்ணிங்கன்னா 6, அகெயின் நீங்கள் 2+6 8. ஸோ 8 நம்பர் உங்கள் லைஃப் பாத் நம்பராக வந்தால் 8 எண்ணில் சொல்லக்கூடிய பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் நம்பருக்கு ஒரு பலன், உங்களுடைய லைஃப் நம்பருக்கு இன்னொரு ஒரு பலன். அதுக்கு பிறகு உங்கள் நேம் நம்பர், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன நம்பர், என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் நேமில் அப்ளை பண்ணி இனிஷியலோட ஃபுல் நேமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நேம் என்ன நம்பரில் வருதோ அதையும் நீங்கள் வந்து பலனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நம்பர் வந்து 50 வருது அப்படின்னா 5 கூடான ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நேம் வந்து 60 வருது, இல்லைனா 41 வருது, இல்லை 33 வருது அப்படின்னா 33 வந்தால் 6 பார்க்கலாம், 20 வந்தால் செகண்ட் நம்பர் கூட பலனை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த பலனை வந்து தெரிஞ்சிக்கிற விதம், மெத்தட். இப்போது 2019 ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 அப்படிங்கிறது டோட்டல் எடுத்திங்கன்னா 2+0+1+9=2 என்ன டோட்டல் வரும், 12. அகெயின் அந்த 12 1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 2019 அதிகமாக இருக்குது. இந்த 3 பிறந்தவங்களுக்கு இது பேசிக்காக ஒரு லக்குன்னு சொல்லலாம். 3 சப்போர்ட்டிங் நம்பரான 2, 1 இதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர 3 இந்த வருஷம் வரதுனால, 2019 வரதுனால, பேங்கர்ஸ், பேங்க் லைனில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு இயராக இந்த 2019 இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலீடாளர்கள், முதலீடு போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் 2019 ஒரு ஃபேவரான ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு தான் உன்னை உருவாக்குபவர், அவர் தான் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடியவர், அவர் தான் உன்னை ஆக்கக்கூடியவர். அதில் அந்த குருவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால இந்த 2019 புதிதாக துவக்கப்படும், புதிதாக துவங்க இருக்கும் ஒரு தொழில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு இயரை நம்ம இன் ஜென்ரலில் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த நம்பருக்கு இந்த ஆண்டுக்கே உண்டான ஒரு பலன். நிறைய மேரேஜ் நடக்கும் பொதுவாக, ஏன்னா 2019 குருவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கும், காதல்லாம் கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும், குடும்பத்தோடு இணையிற ஒரு பாக்கியம் உண்டாகும், ஒற்றுமை ஓங்கி வளரும் அந்த ஒரு வாய்ப்பும் 2019 உருவாகும். ஓவராலாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம சொல்லலாம். எல்லா விதமான வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இயரை நம்ம பார்க்கலாம். அண்டு மெயினாக நம்ம என்னென்னா, எல்லா நம்பருக்குமே 3 கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்குமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரில் பிறந்தாலும் 3 அப்படிங்கிறது குரு, குருனா எல்லாருக்குமே போதிக்கவர், எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். இப்போ தனித்தனியாக ஒரு நம்பருக்குண்டான பலனை பார்ப்போம். நம்பர் 2, இந்த நம்பர் 2 ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது உங்களுடைய பர்த் நம்பர் வந்து 2, 20, 29 இந்த மாதிரி இருந்தாலும் சரி, 11 இல்லைனா உங்களுடைய லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்லக்கூடியது வந்து 2 வந்தால், உங்களுடைய பெயருடைய டோட்டல் 2 வந்தால், பெயருடைய டோட்டல்னால் 29 உங்கள் நேம் டோட்டல் வருது, இல்லை உங்கள் நேமோட டோட்டல் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா 38 அப்படிங்கிற டோட்டலில் வருது அப்படின்னா 2 அதை ஆட் பண்ணால் 2 வரும். ஸோ இந்த 2 ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த 2019 ஃபேவராக இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமா? டெஃபினட்டாக ஃபேவராக இருக்கும். ஏன் அப்படின்னா 2019 டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 குரு, இந்த 2 அப்படிங்கிறது சந்திரன், சந்திரனும் குருவும் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய நட்பு, குரு சிஷ்யன் போல். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற போது அந்த ஆண்டு அவங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடுறதுக்கும் மன நிறைவை கொடுக்கறதுக்கும் ஒரு வழி உண்டு. நீங்கள் பொதுவாகவே 2 பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், கம்ஃபர்டபிலிட்டி, ஜாய், என்ஜாய்மெண்ட், இதுக்காக தான் அவங்க வாழ்வாங்களே தவிர ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸாக நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்லேஸ் அந்த லைஃப் நம்பர் மாறினா உண்டு. இந்த 2 பிறந்தவங்க பெரும்பாலும் ஒரு மாதிரி ஒரு மெத்தனமாக, சில பேர் லேசியாக கூட இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கூலாக ஸ்மார்ட்டாக விஷயத்தை முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. கற்பனை அவ்வளோ அதிகம், கற்பனையிலேயே வர வாழ்வாங்க, நிறைய கனவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம்
ஒரு 50-60% ஆகுது நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு 2019 தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கான ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையில் உத்வேகம், ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நண்பனோ இல்லை கல்யாணம் பண்ண ஒரு மனைவி அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய இடத்துக்கு அமைக்கப்படுகிற ஒரு ஆண்டாக அமையும். இது வந்து இந்த 2019 இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் அவங்களுடைய பல முயற்சிகள் வந்து பல காலமாக தடப்பட்டு ரொம்ப டிலேவாக லேசியான லாஸ்ட் இயர் கூட அவங்களுக்கு ஃபேவரான இயர் தான். பட் இன்னும் ஒரு சிறப்பான சாதனைகளை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி இருந்ததுன்னா அது வந்து இந்த 2019 ஆண்டு ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. மெயினாக இவங்களுக்கு கரியரில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டான ஒரு இடத்துல வேலை பார்க்குறது, ஒரு கிராஜுவல் இன்கம், ஒரு சிலருக்கு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சடன் ஹைக் சேஞ்ச், ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ், திடீர்னு ஒரு புதிய பிளாட்ஃபார்ம், ஒரு புதிய அறிமுகம், ஒரு என்ட்ரி, ஒரு வரவேற்பு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் இயர் 2019. அண்ட் அவங்களுக்கு ஸ்பெஷலாக பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு, ஏன்னா பெரும்பாலும் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு அதுவும் ஓவர்சி கனெக்டிவிட்டி பிஸ்னஸில் பண்ணுறவங்களுக்கு 2019 ஒரு ஃபேவரபுளான இயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக அவங்க வந்து ஒரு வீடோ இல்லை ஒரு வாகனமோ இல்லை நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த ஆண்டுடைய எண் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அடுத்தது நம்ம ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுத்தோம்னா, லவ்வர்ஸ்க்கு வந்து மேரேஜ் கன்வர்ஷன் ரொம்ப ஃபேவரபுளாகவும் இருக்கும். ப்ளஸ் அவங்களோட சைல்ட் பர்த், அவங்களுடைய அன்யூன்யமான உறவு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புடைய டெப்த், இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்குது இந்த வருஷம் 2019. ப்ளஸ் வேறு ஏதாவது அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டூரிசம், ரொம்ப நாளாக பிளான் பண்ண ஒரு டூர், அவங்களுடைய வாழ்நாள் ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு டூர் வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக மனநிறைவாக அவங்களுக்கு பிடிச்ச உறவோட பயணம் பண்ணி அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் உண்டு. இதுவும் வந்து ஒரு ஃபேவரான ஒரு இதுவாக நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளஸ் இரண்டாம் எண்ணுக்கு இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் பயன்படுத்த ரொம்ப ஆர்வம் இருக்கும், ஆசைகளும் இருக்கும். அது மாதிரி இந்த வருஷம் அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருளை அவங்க வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணுற மாதிரி கூட அமையலாம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு வருஷமாக தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷனே இல்லாத, ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கல் மைண்ட் கிடையாது, டெக்னிக்கல் மைண்ட், எதையுமே வந்து அனுபவபூர்வமாக பார்த்து பயிற்சி பண்ணி கற்றுக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய இந்த மைண்ட் செட்டுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய நியூ பிகினிங், ஒரு நியூ பாத், ஒரு நியூ லேர்னிங் ஏதாவது அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓவராலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த இரண்டாம் இடத்துல பிறந்தவங்களுக்கு இல்லைன்னா டூவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களுக்கு, டூ அவங்களுடைய நேமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி, 2019 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பிக் ஹிட், பெரிய ரீச், ஹாப்பினஸ், கம்ஃபர்டபிலிட்டி, மணி, கரியரில் க்ரோத், எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்த், அதுக்கப்புறம் ஃபேமிலி ரீயூனியன் ஆகிறது, ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய மகிழ்ச்சிகரமான தருணங்களை வந்து ஷேர் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெயினாக நம்ம வந்து பார்க்குறது அவங்க விரும்பிய பொருட்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு 2019 அவங்களுக்கு அமையும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் இந்த குருவுடைய நம்பரான 2019, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், செகண்ட் நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இவங்க என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அதுக்கு இதெல்லாம் துணையாக சப்போர்ட்டாக. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதினா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்ஸ் வருதோ, நம்ம எப்படி ஒரு முயற்சி பண்ணால் அதுக்கு வந்து எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் வந்து வைக்குது. நீங்கள் ஈஸியாக பயணம் பண்ணி உங்களுடைய எய்ம்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பலன், அந்த ஆண்டுக்கு உண்டான உங்கள் எண்ணுக்கு உண்டான ஒரு பலன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய பெயருடைய எண், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பெயருடைய எண் அது 4, 7, 8 இந்த எண்களில் வந்தால், இரண்டாம் எண் அதாவது 29 இந்த மாதிரி எண்களில் வந்தால், 44 இல்லைனா வந்து 26 இந்த எண்களில் ஒருவேளை உங்கள் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்தால் என்ன டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரான 5, 6, 1, 3, 9 இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சரியாத கெஸ் பண்ணி பண்ண தெரியலனா, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிளான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது, உங்கள் பாம்பில் வந்து எந்த மவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக லக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது, அண்ட் உங்களுடைய எண்கணித அடிப்படையில் உங்களுடைய நம்பருக்கு மேட்சிங் நம்பர், உங்களுடைய நம்பருக்கு பொருத்தமான ஒரு பாசிட்டிவான லக் நம்பர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் நேமில் அப்ளை பண்ணி சிக்னேச்சரை மாற்றிங்கன்னா சைனாலஜி பிரகாரம் டெஃபினட்டாக மாற்றங்கள் நிச்சயம் உண்டு.
பலன்கள் நிச்சயம் உண்டு, முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பெயருடைய ஒளி அதிர்வுகளால் ஒரு சில சக்திகள் உள்ளது, ப்ரோனாலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நியூமரோலஜி ஒரு சூப்பர் கான்செப்ட். எளிமையாக சில மாற்றங்கள்னால சில முக்கியமான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில மாற்றங்கள் அது மூலயமா அண்ணிலிருந்து பெரிய முன்னேற்றங்களுக்கு உண்டான வழியும் பிறக்கலாம். அதுக்கப்புறம் நியூமரோலஜியை பற்றி தனியாக நான் வந்து எட்டைன்ஸ் டிவியில், அதாவது ஒன்றாம் எண்ணை பற்றியும் 4, 5, 6, 8 இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நம்பரில் பேர் இருந்தால் எப்படி இருக்குன்ற பலனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் வாஸ்து பற்றினது, மாதந்தோறும் ராசி பலனை பற்றினது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.